தேசிய சிறகுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபெட்ரல் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற பாதுகாப்பு அமைப்பு வந்து ஒரு ISIS பயங்கரவாதியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. எதற்கு கேப்சர் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை அசாசினேட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்த அந்த பயங்கரவாதியை தான் வந்து ரஷ்யாவில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஏன் அவர் வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ஒரு 6 மாதங்கள் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு நுபுர் ஷர்மா கான்ட்ரவர்சி வந்து போச்சுன்னு பார்க்க முடியுது. அதில் வந்து ஒரு ப்ராஃபட் முகமதுக்கு ஒரு இன்சல்ட் ஆகிடுது அப்படின்னு வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை நாங்கள் வந்துட்டு அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு பிளான் செய்துட்டு இருந்த ஒரு பயங்கரவாதியை ரஷ்யன் செக்யூரிட்டி அமைப்பு வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு எடுத்து பார்த்தால், ஒரு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்தவர். எந்த கண்ட்ரின்னு தெரியல. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்னால் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்கமிஸ்தான், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர் இவர். இவர் வந்து போன ஜூன் மாதம் கிட்டத்தட்ட டர்க்கியில் வந்து ட்ரெயின் செய்யப்பட்டு இந்த அசைன்மெண்ட்டை டர்க்கியில் தான் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் அதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கு அவர் ரஷ்யாவில் வந்திருக்காரு. இன்னும் சில நாட்களில் இந்தியாவிற்கு ரஷ்யாவிலேருந்து கிளம்புறதாக இருக்கும்போது, அதற்கு முன்னாடியே ரஷ்யா வந்து இவரை கேப்சர் பண்ணிட்டாங்க. இவர் அந்த நுபுர் ஷர்மா இன்சிடென்ட்டுக்கு ரிவெஞ்சுங்கிறது இவர் ஒரு வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்துட்டு ரஷ்யன் மீடியாலாம் வந்தது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரிய மீடியா ஏஜென்சி டாஸ் என்று சொல்லக்கூடிய மீடியா ஏஜென்சி வந்து இதை ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக என்னென்னு எடுத்து பார்த்தால், முதல்ல வந்துட்டு ரஷ்யா என்பது நமக்கு மிக நெருங்கிய நண்பன். ஸோ இந்த ஒரு பிரச்சனையின் வர நேரத்தில் வந்துட்டு நெருங்கிய நண்பனான ரஷ்யா வந்து உதவி செய்து இவர் அவங்க கண்ட்ரியிலேருந்து வெளில வரத்துக்குள்ளே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவிற்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவிற்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிறது ஒன் ஆஃப் த நோக்கம்தான் அவங்களுக்கு. அதை தவிர அவங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ரஷ்யாவிற்கும் இருக்குன்னு பார்க்க முடியுது. ரஷ்யாவிற்கு இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து ISIS-க்கு ரெக்ரூட் ஆகி வரக்கூடிய தீவிரவாதிகளால் ரஷ்யாவிற்கு எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டுட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து இவரை ரஷ்யா கேப்சர் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் ஒரு இந்தியாவிற்கு ஒரு செக்யூரிட்டியும் ஒரு அச்சுறுத்தல், அதே நேரத்தில் ரஷ்யாவோட செக்யூரிட்டியும் ஒரு அச்சுறுத்தல்ங்கிறதுனால அது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இவர் எங்கே ரெக்ரூட் செய்யப்பட்டார் என்று எடுத்து பார்த்தால், டர்க்கி. டர்க்கி என்ற நாடு வந்து தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவிற்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நம்ம 2019 August 5 நம்ம Article 370 வந்து இந்தியா ரிமூவ் செய்த போது பயங்கரமாக இந்தியா அகெயின்ஸ்டாக பேசினாங்க. அதை தவிர இந்தியாவின் எதிரி நாடாக பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிற்கு சப்போர்ட் செஞ்சிட்ருக்காங்க. இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகள் உருவாகிறது டர்க்கிக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் நிறையா வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு டவுட், டர்க்கி நம்மளுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்கிற எண்ணம் ஒன்று இருக்கிறத வந்து இந்த ஒரு செய்தி மீண்டும் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னால் இவரும் டர்க்கியில் ட்ரெயின் செய்யப்பட்டார். இதே சமயத்தில் தான் நம்ம பார்த்தோம், டர்க்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு, ஒரு 7 மாதங்களுக்கு முன்பு அந்த கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க, FATF ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அந்த கிரே லிஸ்ட்டில் வந்து அது போனால் ஒரு உலக அமைப்புகள் வந்து ஃபண்ட் வராது அதில் கிரே லிஸ்ட்லலாம் போனால். ஸோ அதை வந்துட்டு டர்க்கியை கிரே லிஸ்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் இத்தனை நாளாக கிரே லிஸ்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டர்க்கியும் கிரே லிஸ்ட்டில் போடப்பட்டிருக்காங்க. எதற்குன்னு எடுத்து பார்த்தால், பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறார்கள் டர்க்கி, டெரர் ஃபண்டிங் நடக்கிறது அப்படிங்கிறதுனால தான் வந்து டர்க்கியை கிரே லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதையும் இதையும் இப்பொழுது இந்தியா மீது தாக்குதல் பிளான் செய்த பயங்கரவாதி டர்க்கியில் ட்ரெயின் செய்யப்பட்டிருக்கார், டர்க்கியில் தான் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதும், டர்க்கியில் தான் ரெக்ரூட் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் இதை இன்னும் உறுதிப்படுத்துதுன்னு பார்க்க முடியுது. இதை தவிர இன்டாக்ட்ரினேஷன் சொல்லுவாங்க, இன்டாக்ட்ரினேஷன்னா மூளை சலிவு செய்யப்பட்டது, ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்படுறது, அது வந்து அந்த டெலிகிராம் ஆப் மூலியமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதும் செய்தி வருது. இதை தவிர நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவிற்கு செக்யூரிட்டி த்ரெட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிறதுன்னு பார்க்க முடியுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே சமயத்தில் இன்னொரு செய்தி வந்தது என்னென்னு எடுத்து பார்த்தால், அல்கொய்தா இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்தியாவில் மும்பை, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற இடங்களில் நாங்கள் தாக்குதல்கள் நடத்த பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பயங்கரவாத அமைப்புகள் கொடுத்துருக்கு. இல்லை அல்கொய்தாங்கிற பயங்கரவாத அமைப்பு தான் அவங்களோட இந்தியன் விங், அவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ISIS குராசான் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, ISIS-ஓட
மெயினாக ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி இவங்க வந்து இப்போ செயல்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு மவுத் பீஸ், அவங்களோட ஒரு ஊடகம் வந்து என்ன வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட்லேயும் அவர்கள் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, குறிப்பாக இந்தியாவை டார்கெட் செய்யணும், அந்த நுப்புர் ஷர்மா கான்ட்ரவர்சிக்கு அந்த ஒரு ரிவெஞ்ச் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ISIS கொரோசானும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இதெல்லாம் சேர்த்து நாம் பார்க்கும்போது இந்தியாவிற்கு நாளுக்கு நாள் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் வந்து நிறைய அதிகமாகிட்டு போகிறதுன்னு பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இத்தனை நாள் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்களை சரியாக ஹேண்டில் பண்ணி எந்த ஒரு தாக்குதல்களும் பார்டர் காஷ்மீர் பஞ்சாப் இந்த ஒரு பார்டர் ஸ்டேட்டை மீறி நடைபெறாமல், அதாவது இந்த புல்வாமா மாதிரி காஷ்மீர் நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி உரியும் ஒன்று நடந்துச்சு அது பஞ்சாபில் வரும்னு நினைக்கிற மாதிரி. ஸோ இதை மீறி இந்த பார்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மீறி நாட்டுக்குள் எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் தாக்குதல் செய்யாதபடி கவர்மெண்ட் வந்து கரெக்டாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் நிறைய கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் இது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.